ஹல்லேலூயா ஒண்ணே ஒண்ணுதான் இது உங்கள் நம்பிக்கை நேரம் என்று சொல்லும்பொழுதே நம்பிக்கை அற்று இருக்கிற நிலைகளில் இருப்பவர்களை கர்த்தர் இன்றைக்கு தொட்டு சுகப்படுத்த போகிறார். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் இருக்கிறது. காலையிலே சொன்ன விதமாய் மகிமையினால் இந்த ஸ்தலத்தை நிரப்பி இருக்கிறார். அவர் என்னை மறப்பதே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, உங்க கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்ன நீங்க மறக்கவே இல்லை, என்ன கைவிடவே இல்லை. ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி சோத்திரத்தோடு அவருடைய சமூகத்தில் இருப்போமா. ஆண்டவரே இந்த நேரத்தில் உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய மகிமையின் பிரசன்னத்தினால ஆண்டவரே இந்த ஆராதனையை நீங்க மறைக்கணும். ஆண்டவரே இது நம்பிக்கைக்குரிய ஒரு நேரம் அல்லவா? ஆண்டவரே ஜனங்கள் வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இல்லாத நிலைமையில போராடி கொண்டு வேதனையோடு கூட வந்திருப்பாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் தான் ஆண்டவரே, உங்க கிருபை மட்டும் எங்களுக்கு வேணும், உங்க பிரசன்னம் மட்டும் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே நீங்க கைவிடாத தெய்வம்னா ஆண்டவரே எங்க ஜனங்கள ஆண்டவரே இந்த சூழ்நிலையில இருந்து ஆண்டவரே அவர்களை விடுவிக்கும்படி ஆய் செபிக்கிற ஆண்டவரே இந்த காலை வேளையில நாங்க எல்லாரும் ஒருமனப்படுகிறோம், எல்லாரும் ஒருமனப்படுகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேரா உயர்த்தி யாரும் வெக்கப்பட வேண்டாமே. இது கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தலம் அல்லவா? ரெண்டு கரங்களை உயர்த்தினவங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அப்பா ஒருமனதை கொடுங்க ஆண்டவரே, ஒருமனை உண்டாகட்ட ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதுமா உடைய மகிமை வேணும் ஆண்டவரே, எல்லா தடைகள் விலகட்ட ஆண்டவரே, உடைய பிரசன்னம் வேணும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க அப்பா. இந்த ஆராதனையில ஜனங்க விடுவிக்கப்படணும், உங்களுடைய அற்புதம் இப்ப நடக்கணும், என் குடும்பங்கள் தொடப்படணும், என் குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை பெறணும் ஆண்டவரே. இந்த நேரத்துல ஆண்டவரே இந்த ஆராதனைக்குள்ள இருக்கிற எல்லார் மேலையும் இப்போ எங்க மேல என்ன மகிமை சொல்லுங்க, மகிமை சொல்லுங்க, மகிமை சொல்லுங்க, மகிமை சத்தமா சொல்லுங்க, மகிமை அதே மகிமை இதை பார்க்கிறவர்கள் மேல இறங்கட்டும் அப்பா. எங்க மேல முடிய மகிமை நிரம்பட்டும் அப்பா. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்களேன், கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்களேன். அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்களேன், கரங்களை தட்டி கொண்டே சொல்லுங்க அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா 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 எங்களை அர்ப்பணிக்கிறோம். என் ஆவே என் ஆத்துமா எங்கள் சரீரம் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. சங்கீதக்காரன் இப்படி ஆயி சொல்லுகிறான் சங்கீதம் 28ல். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கரங்களை உயர்த்தினார்களோ அவர்களுக்கு பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும். சங்கீதம் 28:6 இப்படி சொல்லுது, கர்த்தருக்கு சோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டா. சொல்லுங்க, கர்த்தருக்கு சோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டா. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஏழு விதமான நன்மைகளை கர்த்தர் இன்றைக்கு தருவேன் என்று இந்த மூன்று வசனங்களை வாக்குரைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என் சத்தத்தை கேட்பார். ஆமென் சொல்லுங்களேன். முதல் அற்புதம், அவரை சத்தத்தை கேட்பார், அவர் எனக்கு பலனா இருப்பார், அவர் எனக்கு உதவியா இருப்பார், அவர் எனக்கு கோட்டையா, என்னுடைய அடைக்கலமா, என்னுடைய பாதுகாப்பா அவர் இருப்பார். அவரே என் ரட்சிப்பு, அவர் தான் எனக்கு ஆசீர்வாதம், அவரே எனக்கு உணவா இருக்க போகிற. கரங்களை தட்டி அப்பாக்கு இந்த வாக்குத்தங்களுக்காக நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்களேன். நீர் என் பலனும் என் கேடகமா, நீர் என் பலனும் என் கேடகமுமா. எல்லாரும் சொல்லுங்க, நீர் என் பலன், நீர் என் பலன், நீர் என் பலன். சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி சொல்லலாமா, அப்பா நீங்க தான் என் பலன், நீங்க தான் என் கேடகம், நீங்க தான் என் ரட்சிப்பு. சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, இந்த வசனத்தை கொண்டாடுங்க. Celebrate God's word. The name of Jesus. பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. Hallelujah. சகாயம் பெற்றேன், உதவி
சகாயம் பெற்றேன் உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதிகர மகிமை கரங்களை தட்டி சத்தமா சொல்லுங்க சொல்லிக்கிட்டு துதிகண மகிமைக்கு கரங்களை தட்டி சந்தோஷமா துதிகண மகிமைக்கு இயேசு ராஜா சகாயம் பெற்று சகாயம் பெற்று உதவி பெற்றேன் பாடி உம்மை துதிப்பேன் சகாயம் பெற்று விசுவாசத்தோடு உம்மை போற்றுவேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் உம்மை போற்றுவேன் உம்மை உயர்த்துவேன் உம்மை பாடுவேன் உம்மை ஆராதிப்பேன் துதிகர மகிமைக்கு பாத்திர துதிகளுக்கும் எல்லா கணத்துக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனுக்காக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த சங்கீதம் 28வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் சங்கீதம் 28:2 சங்கீதம் 28:2 நம்ம அறிக்கையிட போகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும் எல்லாரும் வாசிக்கலாமா கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு முன்னதாக நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அவருடைய மகிமை உங்களை இன்னைக்கு விடுவிக்க போகிறது இதை ஹல்லேலூயா அவருடைய கரம் உன் கரத்தை இப்ப பிடிக்க போகுது இன்று முதல் உன் கரத்தை பிடிச்சு அவர் நடத்த போகிறார் கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து இந்த வசனத்தை இங்க போட்டிருக்கிற டிவியில இதை பார்த்து எல்லாரும் அறிக்கையிடலாமா எல்லாரும் வாசிக்க போறோம் சத்தமா கரங்களை உயர்த்தி வாசிக்க போறோம் சத்தமிட்டு மகா பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும் ஆண்டவரே இப்போ உங்க சத்தத்தை உயர்த்தி அப்பா இடத்துல உங்க விண்ணப்பங்களை வைங்க பார்க்கலாம் விண்ணப்பத்தை கேட்கிறவர் கண்ணீரை காண்கிறவர் கூக்குரலை கேட்கிறவர் விடுவிக்கிற தெய்வம் வந்திருக்கிறார் இந்த நேரம் ஒருமனப்பட்டு இருக்கிறோம் அற்புதத்தின் நேரம் இந்த நேரம் கர்த்தருடைய சமூகத்துல உன் விண்ணப்பமாகிய விதைய நல்ல நலமாகிய கர்த்தருடைய சன்னதியில விதைக்கிற நேரம் உன் விண்ணப்பத்தை அவருடைய சமூகத்துல விதை அப்பா இடத்துல சொல்லுங்களா அப்பான்னு கூப்பிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா உங்க கரங்களை உயர்த்தி உங்க விண்ணப்பங்களை அப்பா கிட்ட சொல்லிடுங்க பார்க்கலாம் அவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவர் அவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவர் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறார் வியாதிகளுக்காக இப்ப சோத்திரம் சொல்லுகிற ஆண்டவரே குறிப்பு ஆண்டவரே இந்த கரோனா வைரஸ்க்காக நாங்க சோத்தரிக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா சோத்தரிக்கிற ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அவைகள் எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போகட்டும் இந்த உலகத்தை விட்டு அகன்று போகட்டும் இந்த உலகத்தை விட்டு அகன்று போகட்டும் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே உடைந்த குடும்பங்களுக்காக இப்ப நாங்க செபிக்கிறாப்பா உடைந்த குடும்பங்கள் இப்பொழுதே சமாதானத்தை பெறணும் எல்லாரும் சொல்லுங்க ஷாலோ சத்தமா சொல்லுங்க ஷாலோ குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் எதிர்காலங்களை ஆசீர்வதிங்கப்பா தடைகள் விலகட்டாண்டவரே தடைகள் விலகட்டாண்டவரே ஹல்லேலூயா திருமண காரியங்களை வாய்க்க செய்யுங்கப்பா கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பவரே
நன்றி நன்றி ஐயா விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே வியாதிகள் இப்போ உடைய போகிறது, எல்லா கட்டுகள் இப்போ அறப்போகிறது, எல்லா நுகங்களை கர்த்தர் கம்ப்ளீட்டா முறியடிக்கிற நேரம் இது. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் இப்போ ஜெபிக்கிற அநேக விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. இப்போ யூடியூப்ல அதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால உண்டாகிறதுக்காய் சோத்திர ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறீர் என்று நீங்க விசுவாசமா அறிக்கைட்டீங்கன்னா இப்போ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இது என் கரம் அல்ல, இது என்னுடைய கரம் அல்ல, இது என்னுடைய கரம் அல்ல. ஆணிகள் கடாவப்பட்ட, ரத்தம் சிந்தின, கிரயத்தால் என்னை மீட்டெடுத்த தெய்வத்துடைய கரம், இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் இப்போ என தொடுகிறது. இப்போ என் காயங்களை அவருடைய தழும்புகள், என்னுடைய சரீரத்தின் வேதனைகளை
அவருடைய தழும்புகள் குணமாக்கி கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தில். அப்பா உம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீங்களே, அந்த ரத்தம் இப்போ எங்க மேல தெளிக்கப்படுகிறது, சபை மேல தெளிக்கப்படுகிறது, எங்க குடும்பங்கள்ல தெளிக்கப்படுகிறது, எங்க பிள்ளைகள் மேல தெளிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்துல எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருங்க, இயேசுவின் நாமத்துல தெளிக்கப்படுகிறது. இப்பொழுது விடுவிக்கிற கரம் எங்க ஜனங்களை இயேசுவின் நாமத்துல, ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள், முட்டி சம்பந்தப்பட்ட வியாதிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்துல, சரீர சோர்வுகள், பலவீனங்கள், தலைவலிகள், தூக்கம் இல்லாதவர்கள், ஸ்ட்ரெஸ் இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே 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 அகன்று போகட்டும். கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்துல நாங்க க்ளைம் பண்ணுகிற ஆண்டவரே, சுகத்தை க்ளைம் பண்ணுகிற ஆண்டவரே, விடுதலையை க்ளைம் பண்ணுகிற ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அப்பாக்கு நன்றி மட்டும் சொல்லுங்க பாக்கலாம். Thank you Lord, Thank you Lord. நாங்க சிறுகணும், கர்த்தர் பெருகணும். நாங்க மறையணும், சொல்லுங்க, நாங்க மறையணும், கர்த்தர் வெளிப்படணும், கர்த்தர் வெளிப்படணும். ஹalleluya. யாருக்கும் இல்லை, உங்களுக்காக பிரத்யேகமான வார்த்தை சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு என் ஜனத்துடைய வாழ்க்கையை கட்டும்படியா எழும்பியிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா, என்னை நம்புங்கப்பா நான் வாழ்வேன்னு சொல்லுங்க, என்னை நம்புங்கப்பா நான் வாழ்வேன்னு சொல்லுங்க, சொல்லுங்களேன், என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா நான் வாழ்வேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. உங்க வலது கரத்தை எல்லாரும் உயர்த்தி தைரியமா சொல்ல போறீங்க, நான் வாழ்ந்து காட்டுவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லணும் இந்த வார்த்தையை, நான் வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்களேன், நான் வாழ்ந்து காட்டுவேன், அழகா சொல்லுங்களே, நான் வாழ்ந்து காட்டுவேன், சந்தோஷமா தைரியமா சொல்லுங்க, அப்பா எங்க ஜனங்களுடைய கரத்தை நீங்க பிடிச்சதுக்காக சோத்திரம், அவர்களை இன்னைக்கு ஆசீர்வதித்ததுக்காக சோத்திரம். நாங்கள வாழ்ந்து காட்ட போறோம், நன்றி. உம்முடைய நாமத்துல ஆண்டவரே எங்களை மீட்டு கொள்ளுகிற கர்த்தரிடத்துல அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, துதி கணம் மகிமை இயேசுவுக்கே. சத்தமா சொல்லலாமா, துதி கணம் மகிமை இயேசுவுக்கே. ஆமென் ஆமென்.